நான் நிறைய சொல்லிட்டேன்ல. இல்லைங்க, ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி எனக்கு எஸ்ஐடியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட வந்து என் பாராட்டுகளை சொன்னேன். பரவாயில்ல, இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னேன். அப்போ இந்த விஷயமா கேட்டாங்க. ஆமாம், நடந்ததுன்னு சொன்னேன். பட் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. தேர்ஸ் நோ கம்ப்ளைண்ட். ஸோ என்னை இன்வெஸ்டிகேட் அவங்க பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் கொடுக்கல, தே ஜஸ்ட் வாண்டட் அ கிளாரிஃபிகேஷன், இது நடந்ததான்னு. தட்ஸ் ஆல். கண்டிப்பாக நான் அது எப்போ சொல்லிட்டேன், கமிட்டினா வந்து நீங்கள் வந்து, நான் ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா நீங்கள் ப்ரெஸ் எல்லாருமே இருக்கிறதுனால. கமிட்டின்னா என்ன, இவ்வளோ அக்கிரமம் நடக்குதா தமிழில்? அப்படியெல்லாம் கிடையாது. தமிழில் அந்த அளவுக்கு நிறைய குறைஞ்சி போச்சு. ஏன்னா படித்தவங்க வந்திருக்காங்க, அவங்கவுங்க வந்து அவங்க பிஹேவியர் மாறிப்போச்சு, அவங்களுடைய ஆட்டிடியூட் மாறிப்போச்சு, எல்லாமே. தே வெரி வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க, எல்லாரும் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன், ரெண்டாவது தரத்தில் இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்டோ இல்லை ஏதாவது ஒரு கதாபாத்திரம், எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம், நான் ஏன் இதை பற்றி பேசுனேன்னா, இன்றைக்கி ஏன் பேசுனேன்னா, ஏன் அதுக்கு முன்னாடி சொல்லேன்னா, அந்த இடத்துல நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டேன். என்னை மோகன்லால் சாரே கேட்டார், ஐயோ இது என் செட்டில் நடந்தா சார், நான் பேர் சொல்ல விரும்பலை, இது நீங்களோ வேறு யாரோங்கிறத நான் சொல்லேன். ஆனால் யா பெரிய ஆளுங்கள் யாரும் அந்த செட்டில் இல்லை. நான் நடந்து போகும்போது பார்க்குறது, நான் பார்த்தோன்னே ஐ நியூ இட் வாஸ் அ ராங் வீடியோ. ஆனால் எனக்கு அந்த பாஷையில் எனக்கு அவ்வளோ ஃப்ளூயன்ட் இல்லாதனால நான் பேசலை. தென் நான் ஒரு தமிழ் தெரிஞ்சாள்கிட்ட, என்னது இது அப்படின்னு, இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சேன், முடிச்சு வாங்கினேன் வாங்கிட்டேன். ஐ டோல்ட் தம் டெலீட்டட். பட் டெலீட் பண்ண சொன்னாலும் எவனோ ஒருத்தர் ஒரு காப்பி அனுப்பிச்சிருப்பான், ஃபார்வர்டு இருக்கும். அப்புறம் நான் வந்து ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு சத்தம் போட்டு, இந்த மாதிரி இது நீங்கள் வந்து நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும், இதெல்லாம் கேரவன்ஸ் வந்து ஹீரோவோட கண்ட்ரோல் கிடையாது, இல்லைன்னா சும்மா அவர் மேலே போடணும் இவர் மேலே போடணும், இங்கே சென்சேஷனலைஸ் பண்ணுறதுக்காக இல்லை. ஹேமா கமிட்டியில் இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது, அது கரெக்ட் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு இடம். இந்த இடையும் இந்த இடத்தையும் நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையே பேசுனேன். அண்ட் என் லைஃப்பில் இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நான் தனியாக தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பெரிய சண்டை நடக்கும், அங்கே ஹீரோவும் இருப்பாங்க. சில ஹீரோ வந்து என்னம்மா என்ன ப்ராப்ளம் கேட்பாங்க, சில ஹீரோஸ் கண்டுக்காத மாதிரி அந்த பக்கம் போயிடுவாங்க. ஸோ வி ஹவ் லேர்ன் டு சர்வைவ் ஆன் அவர் விமன். ஆவ் நாங்கள் பெண்கள் வந்து பிறவியிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க, எங்களுக்கு எல்லாமே நம்மளால் செய்ய முடியும். ஆனால் எங்கேயோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் எங்களை பின்னாடி தள்ளிட்டாங்க. இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து அதை போராடிக்கிட்டே இருக்கோம். தட்ஸ் சார். மூடி மறைக்கிறது இல்லைங்க. நீங்கள் இப்போ நான் ஒன்றே ஒன்று ப்ரெஸ் கிட்ட கேட்குறேன், தயவு செஞ்சு சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியாதுன்னு, உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கள். எவன் எவனோ உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் இருந்து பார்த்தவன் மாதிரி பேசுகிறாங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. வாய் திறந்து உங்ககிட்ட வந்து சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்போ நீங்க வந்து தமிழ் சினிமாவல இது போன மாதிரி நடந்ததே இல்ல, நீங்க சொல்லவே இல்ல, குறஞ்சிருக்குன்னு நீங்க சொல்றீங்க. டெஃபினட்டா நான் 80s ல இருந்து நான் பாக்குறேங்க. அத சுட்டி காட்டி இப்ப பேசிருந்தா உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருந்தா இது மாதிரி நடக்காது. தண்டனை கொடுக்க முடியாது. எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சனால சொல்றேன். நான் பேர் சொல்ல முடியாது, நான் பேர் சொல்ல முடியாது, பேர் சொல்ல மாட்டேன். நான் மண்ணா இப்படி படுத்துட்டு துப்புனா ஏன் மூஞ்சில தான் விழும், அதை நான் விரும்பல. இது எல்லாம் நிறைய பேர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அங்கங்கே தவறு பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு அதை அனுபவிச்சிருக்காங்க, அதை அனுபவிச்சவங்களும் நான் பார்த்துட்டேன். ஸோ அதை பற்றி நான் இப்போ பேச விரும்பலை. ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணமோ நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அந்தந்த இடத்துல அந்தந்த ஹீரோயின்ஸோ அந்தந்த ஆர்டிஸ்டோ எப்படி ஹேண்டில் பண்ணமோ அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இது வந்து மீடியால பேசியோ மக்களிடம் போய் எங்களுக்கு இப்படி நடந்து போச்சு, வி ஆர் நாட் ஹெல்ப்லெஸ் விமன், வி ஆர் ஸ்ட்ராங் விமன். நாங்கள் கரெக்டாக நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, வருங்கால பெண்களுக்கும் வருங்கால சமுதாயத்துக்கும் வருங்கால ஆர்டிஸ்டுக்கும் தேர் ஷுட் பி அ ப்ரொடெக்ஷன். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் மாறி போயிடுச்சு. எங்கேயோ இருக்கிற ஒரு கேமரால ஒரு சிசிடிவிலேருந்து நீங்கள் ஒரு விஷுவல் பிடிக்கிறீங்க, அதை பற்றி எழுதுறீங்க, கரெக்டா? ஸோ இப்போ இருக்க இறால ப்ளீஸ் இதெல்லாம் இருக்கு, உங்க பாதுகாப்பு நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ரொடியூசர் கவுன்சில் போனேன்னா நான் அக்ரிமெண்ட் கேட்குறேன்ல,
இதில் நாங்கள் என்னென்ன பத்திரமா பார்த்துக்கணும்னா, ஐயோ நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் 20 வருஷத்துக்கெல்லாம் ரைட்ஸ் கொடுக்காதீங்க, 3 வருஷம் கொடுங்க, அந்த மாதிரி எவ்வளோ ஐடியா சொல்ல போகும்போது, இதுவும் பெண்களுக்கு நீங்கள் வர இப்போ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா ஒரு கமிட்டி இருந்தா, அது நடிகர் சங்கத்தில் நான் நாசர் கிட்ட சொன்னது வந்து கீப் அ ஸ்ட்ராங் கமிட்டி. ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ ஒரு லாயரோ இதை வச்சிங்கன்னா ஒரு செக்யூராகியோ இவங்க கிட்ட சொன்னால் ஏதாவது நடக்கும்னு நம்புகிற ஒரு கமிட்டி வைங்க. ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா, நிர்பயா கேஸ் வந்து 8 வருஷம் ஆச்சுன்னு அது கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லலை. நிர்பயா கேஸ் வந்து அந்த லென்த் வரப்போம், அவ்வளோ வருஷம் வரப்போது, நமக்கே பெண்களாக ஏன்னா நாங்கள் என்ன நினைக்கோ, ஐயோ யாருக்குமே அது ஒரு என்கரேஜிங்காகவே இல்லை. இன்னைக்கு கல்கட்டாவில் அந்த பொண்ணு பரிதாம செத்துப்போ, ஐயோ இந்த பொண்ணுக்கு எப்போ நியாயம் கிடைக்கும், இந்த சாவுக்கு எப்போ எந்த தண்டனை கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்க போகுது. இன்று பிரதமர் மோடிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தவறுகள் பெண்களுக்கோ குழந்தைங்களுக்கோ நடந்தால் யூ ஹாவ் டு ஃபாஸ்ட் ட்ராக் இட், சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு நீங்கள் வலியுறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்ல போகும்போது எங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கு. ஓஹோ இது மாறணும், மாறுறதுக்காக தான் நான் குரல் கொடுத்தேன். நெக்ஸ்ட் மாலைமரசன் சொல்லுங்க. விசாகா கமிட்டி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. அந்த கமிட்டிக்கு இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரலை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த கமிட்டியை மாற்ற யார் இருக்காங்க அந்த கமிட்டியில்? இல்லை ஏற்கனவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. யார் இருக்காங்க அந்த கமிட்டியில்? நடிகர் சங்க நிர்வாகிகள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் மேடம், நீங்கள் எந்த பத்திரிக்கைங்க? சரி சொல்லுங்க. ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து, நான் இப்போ எல்லா ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன், எல்லா புது ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன், புது டைரக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கேன். பாதுகாப்புங்கிறது இப்போ ஐ டோன்ட் சி ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி என் கண் முன்னாடி தெரியல. முன்ன தெரிஞ்ச மாதிரி இப்போ தெரியல, பின்னாடி ஏதாவது நடக்குதான்னு தெரியல, இல்லை அவங்கவுங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வேற மாடல் இப்போ, சரிங்களா? அதனால் எனக்கு அது அவ்வளோ என் கண்ணுக்கு வரல. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி டான்சர்ஸுக்கு, அடுத்த ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு, செகண்ட் கிரேட் ஆர்டிஸ்ட்டுக்கு, அதுக்கு கிரேடுன்னு சொன்னால் இன்னொரு கேரக்டர் பண்ணுறவங்க. இப்போ ஹீரோயினா எல்லோரும் விழுந்தடிச்சு எங்களை கவனிப்பாங்க, அடுத்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா அவங்கள வந்து பாதுகாக்க வேண்டியது ப்ரொடியூசர். இது நான் ப்ரொடியூசர் கவுன்சிலே சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட்டோ சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸோ கேரவன்ஸ் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கோ இதெல்லாம் பார்க்க வேண்டியது ப்ரொடக்ஷன். ஸோ அங்கே ஏதாவது ஒரு தவறு நடந்தால் அந்த பெண்ணுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும், நீ இங்கே வா, இங்கே வந்து பதில், இங்கே வந்து சொல்லு. ஏன்னா இது 5 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னோம், 10 வருஷம் இது ஆம்பளைங்க கேட்குற ஒரு காமனான கேள்வி. ஒரு பெண்ணோட மனநிலை யாருக்குங்க தெரியும்? அந்த 5 வருஷத்தில் எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருக்காங்க, வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க, குடும்பத்தை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், எவ்வளோ விஷயத்த சுமந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா பெண்களும் ஒரு ஒரு துறையிலையும் நான் சொல்கிறேன், ஒரு ஒரு துறையில் அது யாராக இருக்கட்டும், ஒரு சமைக்கிற பொம்பளையாக இருக்கட்டும், இல்லாட்டி பெரிய ஷெஃப்பாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் பாதிக்கப்படுறவங்களுக்கு இப்போ ஐடி கம்பெனியில் யூ ஹாவ் அ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் நம்ம உருவாக்கணும் வித் ட்ரஸ்ட்வர்தி பீப்புள். அவர் கேட்டா நான் சொல்லுவேன். நீங்க எந்த பத்திரிக்கைங்க? எங்க? ஓகே. ஜென்ரலா ஐ திங்க் இந்த காலத்து நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு மைண்ட் செட்டே ராங் ஆயிருக்குங்க. It is getting worse every year. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேங்க, இருக்கலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும், அவங்களுக்கு இருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கலாம். நானும் இப்ப கூட சொல்றேன், நான் முன்ன பார்த்த மாதிரி இப்ப வந்து எனக்கு அவ்வளவு கண்ணுக்கு தெரியல. ஒருவேளை நான் கேரக்டர்ஸ் பண்றதுனால நான் அது பார்க்கலையா எனக்கு தெரியல.
பட் யூஸ்வலாக வந்து ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, முன்னெல்லாம் யாராவது வந்து என் ரூமில் இருப்பாங்க இல்லைன்னா செட்டில் வந்து, மேடம் நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன், அங்கே தனியாக உட்காந்தா அவங்க ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க, நான் சரி பக்கத்தில் உட்காரு, யார் நான் இருக்க போகும்போது அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. இது ஒரு பெரிய நடிகை, ஒரு பிரபல நடிகரை கல்யாணம் பண்ணியிருக்கு. அந்த பெண்ணுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணார். அப்போ என் கணவர் பக்கத்தில் இருந்தாங்க. என் கணவர் வந்து தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத, குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. அந்த சமயம் பார்த்து அவர் எங்கேயோ கூப்பிட்டாங்க, போயிட்டாரு. அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன். அந்த பொண்ணு வந்து என்னை கட்டிப்பிடிச்சி சொல்லிச்சு, எனக்கு பாஷை தெரியாது ஆனால் நீ சொன்னது எனக்கு என்னமோ தெரியும், ஐ லவ் யூன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேட்குறோம், அதை கரெக்ட் பண்ணுறோம். அதை கொண்டு வந்து நான் பப்ளிக்லேயோ மீடியாலேயோ அது போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன பண்ண போகிறோம்? டிசப்பாயின்ட்மெண்ட் எனக்கு என்னென்னா, நிறைய வந்து தப்பு பண்ணுறவங்க நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன், நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் சொசைட்டி வந்து அந்த ஆம்பளையை தான் மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, மேலே தூக்கி வச்சு நீங்கள் கொண்டாடுறீங்க. அப்போ எங்கள் ஹீரோயின்ஸ், ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு கதை இருக்குங்க, எனக்கு தெரியும். அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என் பக்கத்தில் உட்காந்துட்டு நாங்கள் இப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். நாங்கள் எனக்கு அது தான் எனக்கு ஃபெயிலியராக தெரியும். இந்த பக்கம் பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் அங்கே இங்கே ஸ்பேஸில் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடெண்ட்டுக்கு ரன் பண்ணுறாங்க. நாங்கள் இன்னும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம். ஐ திங்க் தட் இஸ் அ ஃபெயிலியர் இன் சொசைட்டி அண்ட் ஃபார் விமன். தெரியலன்னா அவருக்கு தெரியலதான், அவர் தெரிஞ்சா அவர் சொல்வாரு. சார் நான் ஒன்னே இதுலயும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். உங்களுடைய மௌனம் தப்பாக தெரியும். உங்களுடைய மௌனம், நீங்க வந்து இது எதுக்கு சொல்லணும், இது சொன்னா இது நான் என்ன என்ன பதில் சொல்லணும், ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எல்லாரோடையும் உட்கார்ந்து நான் சரியாக செயல்படுவேன். ஒரு வார்த்தை சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருக்கலாங்க, தெரியாத மூஞ்சியா இருக்கலாம், பட் ஷீ இஸ் அ உமன். உங்க உங்க ஃப்ரெட்டர்னிட்டியில இருக்கிற பெண், அவங்க பெரிய நடிகைகள்ல யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒவ்வொரு கதாநாயகனுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் தெரியும், ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும். தெரியலன்னு இல்லை, அவங்க வந்து ஒரு வார்த்தை அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நான் இது என் கணவரிடம் சொன்னேன், அவர் அஃப்கோர்ஸ் அது பொலிட்டிக்கலா அவர் எப்படி அதை என்ன கரெக்ஷன் கொடுக்க முடியுங்கிறது அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் நடிகர் சங்கத்துல அவர் மெம்பர் கிடையாது, தூக்கி போட்டாச்சு அவரு. அது இன்னும் அவங்களால அது ரீஇன்ஸ்டேட் பண்ண தெரியலன்னு சொன்னேன். ஓகே, ஐ டிட் சே பண்ணல, தெரியலன்னு சொன்னேன். ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி எல்லாரும் குரல் கொடுத்தா நீங்க வந்து பப்ளிக்ல கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு பப்ளிக்ல பேச பிடிக்கல, ஏன்னா இந்த மாதிரி மீடியால பேசினா ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்காங்க. ஏன்னா என்ன உடனே மிஸ்கன்ஸ்ட்ரூட் பண்றாங்க. நீங்க என்ன ஹெட்லைன் போடுவீங்க, என்ன ஹெட்லைன் போடுவீங்க? நானும் இதெல்லாம் பார்க்கறதே இல்லை. பார்த்தா ராதிகா பேட்டரை விட்டீங்க, ராதிகா விஷாலுக்கு சவால் விட்டார், செருப்பால அடிக்க, இது என்ன, இது ஹுக்கு ஒன்று போட்டு நாங்க போடாத ஹுக்க டான்ஸா, என்ன ஹுக்கு? நான் கேட்கறது வந்து கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர், இன்னைக்கு என்ன, யூ ஆல் ஹேவ் சிஸ்டர்ஸ், உங்க எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, மனைவி இருக்காங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், என்னுடைய பர்சனல் லைஃபோ இல்லை இன்னொரு நடிகையோட பர்சனல் லைஃப், அவ கிடக்குறா, அவ நிர்வாணமா நடிச்சா, அவ யார், யாருங்க இவங்கள, வாட் இஸ் திஸ் ரப்பிஷ். இது வந்து வை டோன்ட் யூ ஸ்டாண்ட் அப், நீங்க நில்லுங்க எங்களுக்கு, நீங்க as a fourth estate you all should stand up for us. தப்புங்க, ஒரு பெண்ணை பத்தி இப்படி பேசுறது தப்பு. ஏன்னா நியூஸ் இஸ் டிஃபரெண்ட், நீங்க fourth estate, நீங்க வந்து ஒரு நியூஸ வந்து சொல்றீங்க, தவறா சொல்ல போகும்போது எங்களுக்காக நீங்களும் குரல் கொடுங்களேன், சொசைட்டியை மாத்துங்க. யா சாரி, நான் ரொம்ப ஏதோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கேன், சொல்லுங்க நெக்ஸ்ட். தேங்க்யூ. ஓகே எஸ்,
ஆமாம் சொன்னாங்க நாசர் சார் அவர்கள் நாசர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குது இந்த தயாரிப்பா நான் ஒன்றே ஒன்று கேட்டேன் நீங்கள் ரெண்டு தரப்பும் பேசணும் நாசர் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க வாட் இஸ் த மேட்டர்னு சொல்லுங்கள் மேட்டர் வந்து என்ன சொல்கிறாங்க செலவுகள் அதிகம் கேரவேன் அதிகம் கேரவேன் வந்து கொடுக்கணும் எல்லாருக்கும் பிகாஸ் சில இடத்துல வந்து வசதி இல்லை செலவுகள் எங்கே கம்மி பண்ணும் அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் ஹீரோவுக்கு சம்பளம் கொடுத்துடுறீங்க ஓகே அதுக்கப்புறம் எல்லாருமே நான் இன்னும் என் கணவர் கூட சண்டை போடுவேன் எங்களை விட அதிகமாக சம்பளம் வாங்குறீங்க நீங்கள் எங்களை விட வசதி உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க நீங்கள்லாம் எங்களுக்கு வந்து முன்னாடி நின்று ஃபைட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் இதெல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸ் தரப்புல சொல்கிறாங்க செலவு அதிகம் யார் செலவு பண்ணுறது யார் செலவு பண்ணுறாங்க நடிகர் செலவு பண்ணுறாரா இல்லை ப்ரொடியூசர் செலவு பண்ணுறாங்க ஸோ ப்ரொடியூசர்ஸ் நீங்கள் முதல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்கு வாங்க எல்லாரும் ஹீரோ காட்சி கொடுத்தா போதும்னு சொல்லி அவங்க என்ன சம்பளம் கேட்குறாங்கன்னு நீங்கள் போய் கொடுத்துட்றீங்க ஸோ தென் கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது ஒரு நியாயமாக கம்ப்ளைண்ட் பண்ணணும் நான் சரி குற்றம் வேண்டாம் நீ தப்பு பண்ண அவன் தப்பு பண்ண ஐ டோன்ட் வாண்ட் கெட் இன் டு தட் ஏன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி ஒர்க்கிங்ஸ் தெரியும் நானும் ஒரு ப்ரொடியூசர்ஸ் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணோம்னா நீங்கள் உட்காந்து முதல்ல எல்லா யூனியன்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் சம்பள உயர்வு பற்றி தான் பேசுகிறாங்க அந்த இடத்தோட எவ்வளோ கிராஃப்ட் இருக்கு 21 கிராஃப்ட் வந்து எவ்வளோ கிராஃப்ட் இருக்கு 24 கிராஃப்ட் இருக்கு அந்த 24 கிராஃப்ட்ஸ்ல வந்து யார் யாருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு ஃபைட்டருக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கணும் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும் அடுத்தவங்களுக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒரு லிமிடெட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம் டு த சொல்யூஷன் சொல்யூஷனுக்காக எல்லாரும் வேலை செய்வோம்னு நான் நாசர் சாருக்கு சொன்னேன் இது மாதிரி பண்ணுங்க நீங்கள் வந்து சரி ஒரு ஹீரோக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இது நியாயம்னு நினைக்கிறீங்க ஓகே நீங்கள் கொடுங்க பட் அடுத்தவங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா நான் இது ஒரு பெருமைக்காக சொல்லலை நான் ஒரு படம் நடித்தேன் வெளிநாட்டில் அங்கே இருக்கிற பிளானிங் வந்து ஒரு 10% நாங்கள் பண்ணால் வி வில் சேவ் அ லாட் ஆஃப் மணி டைரக்டர்ஸை வந்து ஒரு ஷாட்டு வந்து 20 இடத்துல வச்சு கேமரா எடுத்து எடுக்கிறாங்க ஏன் அவங்கள ஓவர் ஷூட் பண்ணுறீங்க எதுக்காக ஓவர் ஷூட் பண்ணுறீங்க கேளுங்க யார் கேட்பாங்க நடிகர் கேட்பாங்களா நடிகர் சங்கத்துக்கும் அதுக்கும் எந்த இதுவும் கிடையாது அப்புறம் நாங்கள் நடிக்கும் போது மானிட்டரே கிடையாது நாங்கள் மானிட்டர் பார்க்க போக மாட்டோம் இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே போய் ஒவ்வொருத்தராக மானிட்டர் முன்னாடி நிற்கிறாங்க அது ரீவைண்ட் பண்ணுறாங்க அது பார்க்குறாங்க நானும் அங்கேருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இது டெஃபினட்டாக 45 minutes போதுங்க இந்த ஆக்டிவிட்டி வந்து 45 minutes எடுக்குது அந்த 45 minutes வந்து இஸ் டைம் ஸ்பெண்ட் ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் 1 hour நீங்கள் என்ன ஸ்பெண்ட் பண்ணுறீங்க யூனிட் ஓடுது ஜென்ரேட்டர் ஓடுது பேட்டா கொடுக்குறீங்க எல்லாம் கொடுக்குறீங்க அந்த 1 hour இஸ் கான் ஸோ எதுவாக இருந்தாலும் கேமரா செட்டப் பண்ணதுக்கப்புறம் தென் கிவ் த மானிட்டர் அப்புறம் சி த கேப்டன் ஆஃப் த ஷிப் இஸ் த டைரக்டர் டைரக்டர் ஓகே சொன்னால் யாரும் பேசக்கூடாது அப்படிதான் நாங்கள் சினிமா பண்ணோம் டைரக்டர் நான் இன்ன வரைக்கும் நான் மானிட்டர் பார்க்குறேன்னு கேளுங்க ஐ நெவர் சீ த மானிட்டர் சும்மா என் மேக்கப் டிட் ஓகேயா என் ட்ரெஸ் ஓகேயான்னு மட்டும் பார்த்து சரி இந்த ஏன்னா அடுத்தவங்களும் மேட்ச் பண்ணணும்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் டைரக்டர் ஓகேயான்னு சொன்னால் ஓகேன்னா நான் வாயை திறக்குவேன் நான் பாட்டு போய் உட்காந்து அடுத்த ஷார்ட் சொல்லுங்க ஸோ ஓகே அது அப்படி நாங்கள் வளர்ந்துட்டோம் அந்த காலத்துலேருந்து ஏன்னா ஒரு பாரதி ராஜா கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் கே விஸ்வநாத் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் எடிட்டிங் டேபிள் இங்கே இருந்து நான் ஒரு நாள் மணிரத்னம் சார் கிட்ட கேட்டேன் என்ன மணி இந்த மாதிரி எல்லா இடத்துலேருந்து எடுக்கிறாங்க வாட் இஸ் திஸ் ஐ கான் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் அப்படின்னா ஓ ரொம்ப சிம்பிளாக சொன்னார் தே மஸ்ட் பி நாட் நோயிங் தியர் ஜாப்ஸ் இதுக்கு யார் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் பதில் சொல்லணுமா ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாருமே உட்காந்து பேசி இது வந்து ஒரு ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டி இது ஒரு இண்டஸ்ட்ரி தனி இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து பேசக்கூடிய நிறைய டைலாக் இருக்கு இதில் இது எல்லாம் எல்லாருமா சேர்ந்து பேசி முடிவெடுக்கிற ஒரு தருணத்துக்கு வந்திருக்கும் தள்ளப்பட்டிருக்கும் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குது சேட்டலைட்லேருந்து நெருக்கிறாங்க ஓடிடியிலேருந்து நெருக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரும் கிடையாது படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறது நான் வந்து சொன்னேன் இன்னொரு விஷயமும் நான் சொன்னேன் இந்த யூடியூப்பில் வந்து எல்லாரும் சரி நீங்கள் வந்து படங்கள் நல்லா இல்லை படம் இப்படி படம் அப்படி என்ன வேணாலும் சொல்லுங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் அது ஜனங்க ரசிக்கிறாங்க அவன் சொன்னால் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்கள் ஓகே உனக்கு திறமை இருக்குது பேசுகிறதுக்கு நீ பேசுகிற
மீதி பேரெல்லாம் இந்த 5000 ரூபாய்க்காக உட்கார்ந்துக்கிட்டு அடுத்தவங்களை கேவலமாக என்ன கேவலமாக பேசுனா ஒரு எனக்கு ஒரு இதுவும் கிடையாதுங்க. ஒது எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட், எனக்கு டைமும் இல்லை இதெல்லாம் பார்க்குறதுக்கு. பட் கேவலமாக பேச போகும்போது நாளைக்கு, பட் இது ஏன் என்னை எங்கேயோ சுருக்குன்னு இடிச்சது வந்து என் மகன் அதை பார்த்தான். என் மகன் அதை பார்த்து என்னை கேட்குறான், வாட் இஸ் திஸ் மம்மி, ஒய் ஆர் தே ரைட்டிங் லைக் திஸ், ஒய் கான்ட் யூ கோ ஹிட் தெம். ஐ செட் ஹிட்டிங் இஸ் நாட் அ சொல்யூஷன், இட்ஸ் நாட் அ சொல்யூஷன். போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன், நான் ஏன் சொல்கிறேன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். பட் அவன் சொல்கிறான் எனக்கு 100 கேஸ், இது 101வது கேஸுக்குறான். There was no action taken. எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. வான் பண்ணாங்க, ஓகே பண்ணலன்னா அதுக்கப்புறம் என்னை பற்றி பேசுறது கம்மி பண்ணிட்டேன், அவ்வளோதான். பட் வாட் ஐ எம் சேயிங், நான் நடிகர் சங்கத்தையும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி தவறாக பேசுகிறவங்களை எந்த சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு பேன் பண்ணுங்க. ஆர்டிஸ்ட் அவங்க சம்பந்தப்பட்ட எந்த சேனலாக இருந்தாலும் அவங்க கூப்பிடுற எந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது, பேட்டி கொடுக்கக்கூடாது, பேன் பண்ணுங்க. நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் ஒரு வெரிஃபைடு அக்கௌண்ட், ஒரே ஒரு இடத்துல ஏதாவது தப்பான நியூஸ் வந்தால் உங்கள் பிஆர் அது ஒரு ரஜினிகாந்தாக இருக்கலாம், ஒரு விஜயாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், அவங்க வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பிஆர்ஓ கிட்ட சொல்லி விஜய் சாரோட ஸ்டேட்மெண்ட்டோ இல்லாட்டி சிவகார்த்திகேயனோட ஸ்டேட்மெண்ட்டோ, யூ வெரிஃபை த. ஸோ பார்க்குறவங்களும் இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க ஓ இங்கே வெரிஃபை இருக்குது, இது வெரிஃபைடு இல்லைன்னு அட்லீஸ்ட் ஒரு சின்ன சேவிங் ஜெஸ்டர் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இவங்கள நிறுத்த முடியாது. எஸ் கோ ஆன். நான் அதுவும் சொல்லியிருக்கேன், அதான் விமனுக்குன்னு தனியாக சொல்லியிருக்கேன். நடிகைகள் சங்கம், நடிகர் சங்கத்திலேயே மதிப்பு கிடையாது, இதுல நடிகைகள் சங்கம். ஏற்கனவே நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, எந்த தவறு நடந்தாலும் உலகத்துல ஒரு சின்மையா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அவளைதான் தப்பு சொல்றாங்க. யாராவது இந்த ஆம்பளைங்களை ஒருத்தர தப்பு சொல்றாங்களா? இப்ப நான் சொன்னா உங்களுக்கு நியூஸ், எல்லாரும் என்ன கேட்கிற கேள்வி வந்து யார் அது, அதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். தவிர இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது யாருமே பேசல. இது வரைக்கும் நானும் ஒரு 2-3 நாள்ல இன்டர்வியூஸ் கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் வெளிநாடு கிளம்புறேன். நான் கேட்டேன், என்ன ஒரு பத்திரிகையாளர் கேட்டேன், சார் இந்த நடிகருக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்போ நான் 46 வருஷமா இருக்கேன், 350 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன், 4000 ஹவர் டெலிவிஷன் பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன், எனக்கு யாராவது வார்த்தை சொன்னாங்களான்னு? இல்லை. அப்போ டோன்ட் ஆஸ்க் மீ, என்ன கேட்காத, அவ்வளோதான், தட்ஸ் இட். ஸோ பட் எனக்கு அந்த அட்மாஸ்பியர் அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல. நான் எல்லாருக்கூடையும் நல்லா பழகுறேன், எனக்கு அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல. பிகாஸ் நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக வேலை பார்க்குறோம். அப்படி இருக்க போகும்போது கொஞ்சம் அவங்க ஈகோவை விட்டுட்டு இந்த ஆல் ஒர்க் டுகெதர், டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி எங்கேயுமே கிடையாதுங்க, எங்கேயுமே கிடையாது. இட்ஸ் அ குட் இண்டஸ்ட்ரி. ஆனால் ஒரு டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது என்னுடைய வார்த்தை. டிஸ்ஆர்கனைஸ்ட் அதிகம், ஆனால் ஆர்கனைஸ்ட் ஒரு பக்கம் பார்த்தா ஆர்கனைஸ்டாக இருக்கும், அவ்வளோ கன்ஃபியூஷன்லேயே வேலை நடக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கடுமையாக கொஞ்சம் உழைச்சி எல்லா ஆர்டிஸ்ட் அதுக்கு வரணும்ல, வரலன்னா எப்படி பண்ண முடியும்? ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் மௌனம் தப்பாக புரியப்படும், என்னிடம் இல்லை மக்களிடம். ஏன்னா தமிழில் இருக்கிற எல்லா நடிகர்களும் எங்கேயோ ஒரு வகையில் அரசியல் ஆசை, அரசியலுக்கு வரணும்னு ஆசை, அரசியலில் செயல்படுறவங்களுக்கு ஆசை. நீங்கள் எல்லாம் மக்களுக்காக பேச போகிறீங்களே, உங்கள் கூட இருக்கிற பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க. தேங்க்யூ. நான் சாரியா கொஞ்சம் டைம் எடுத்துல. நீங்கள் வந்து இப்போ ஒரு ரேப் கேஸ், வந்து நிர்பயா கேஸ் எவ்வளோ வருஷம் எடுத்ததுங்க? ப்ளீஸ் டெல் மீ, நீங்கள் ரிப்போர்ட்டர் தானே? எந்த ரிப்போர்ட்டர்? குமுதா, சாரி குமுதா. எவ்வளோ வருஷம் எடுத்ததுங்க? 8 இயர்ஸ். 8 இயர்ஸ், ஓகே. இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஓட்டி இருக்கீங்க, நம்பக்கூடாதுன்னு இல்லை, நான் சொல்கிறேன். எங்கே எங்கே இப்போ இன்க்ளூடிங் ஹேமா கமிட்டியில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு, இந்த ஆர்டிஸ்ட் யார் யாருன்னு சுட்டி காட்டியாச்சு, ஓகே. இன்னும் இருக்குது, அது நடுவில் ஒரு பக்கத்தை காணுங்கிற மாதிரி ஒரு பெரிய பக்கமே காணாமல் போயிருக்காங்க. 36 பேர் தான் நான் தெரியல, நான் இதுக்காக
பண்ணல, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணணும் காணோம். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஓகே இந்த கேஸ் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் வாட் இஸ் த நெக்ஸ்ட், இந்த ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? எஸ்பிக்காக இருக்குங்க, ப்ரூஃப் எங்க? வாட் இஸ் த ப்ரூஃப்? அப்போ என்னை ரேப் பண்ண போகும்போது நான் என் கேமரா பிடிச்சி செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பேனா? இல்லை என்கிட்ட தவறாக பேசும்போது செல்ஃபி எடுப்பேனா? இல்லையே. தே வில் பி, அதை வந்து கரெக்ட் பண்ணுறது வந்து இமீடியட் ஆக்ஷன். அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு அந்த தைரியத்தை நாங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.